வாழ்க வளமுடன். ஓம் சிவாய நம. சித்தர் தமிழ் சேனல் உள்ள அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் பணிவான வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்திலிருந்து தங்கராஜ் பேசுகிறோம். இன்று பார்க்கக்கூடிய பதிவு, இன்றைய பதிவில் மஞ்ச காமாலைக்கு நோய் நீங்கும் மந்திரமும் மூலிகையும் பார்ப்போம் வாருங்கள். மஞ்சள் காமாலை நோய்க்கு பச்சளை வைத்தியம்தான் சிறந்ததாகும். இருப்பினும் இங்கே வைத்தியத்துடன் மந்திரத்தையும் உச்சாரணம் செய்தால் நோய் உடனடியாக நீங்கிவிடும். பெரியோர்கள் சொன்ன மிக ரகசிய முறையாகும். ஆகவே அதற்கான மூல மந்திரத்தை இங்கே பதிவு தருகிறோம். மூல மந்திரம்: ஓம் நமோ பகவதே ருத்ரா வீர சர்வ ரோகம் நசாய நசாய சர்வஷம் நசாய நசாய கோவர்த்தன கிருஷ்ண ரூபி ரிங் அங்கும் பட் சுவாக. வந்திருப்பது மஞ்சள் காமாலை நோய் என்று தெரிந்தவுடனே வெள்ளாட்டு பால் கிடைத்தால் மிக சிறப்பு. வெள்ளாட்டு பால் கிடைக்கவில்லை என்றால் பசும்பாலில் தாங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கீழாநெல்லி மூலிகை. இது நகர்ப்புறங்களிலும் அதேமாரி கிராமப்புறங்களிலும் மலைப்பகுதியிலும் எளிமையாக கிடைக்கக்கூடிய அற்புதமான மருத்துவத்துக்கு உகந்த மூலிகை. இந்த கீழாநெல்லி அனைவருக்கும் அடையாளம் தெரிந்த மூலிகையே. அப்படி உங்களுக்கு ஒருவேளை தெரியவில்லை என்றால் நம் பெரியோர்களை யாராவது விசாரித்தீர்கள் என்றால் உடனடியாக காட்டுவார்கள். கீழாநெல்லி இலை வேறு மை போல் அரைத்து நெல்லிக்கு அளவில் எடுத்து ஆட்டுப்பால் அல்லது பசும்பாலில் கலக்கி முன்பு சொன்ன மந்திரத்தை 108 தடவை செபித்து விட்டு வெறும் வயிற்றில் குடிக்க வைக்க வேண்டும். இது போன்ற 3 நாட்கள் கொடுத்தால் ஆரம்ப கால காமாலை நோய் குணமாகிவிடும். மஞ்சள் காமாலை பாதிக்கப்பட்டால் முகம் கண் நகம் போன்றவை மஞ்சள் நிறத்திற்கு மாறும். இவையெல்லாம் அறிகுறிகள். மஞ்சள் காமாலை உணவு முறை: மஞ்சள் காமாலைக்கு பத்தியும் உணவு மிக அவசியம். எல்லா வித கொழுப்பு உள்ள உணவுகளையும் அறவே தவிர்க்க வேண்டும். மசாலா கொழுப்பு எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது. எளிதில் சீர்ணமாகும் புதிதாக சமைத்து சூடான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். சட்னி ஊறுகாய் எண்ணெயில் பொரித்த உணவுகளை கூடாது. பழஞ்சார் கரும்பு சாறு கொடுக்கலாம், மோர் மிக நல்லது. எளிதாக ஜீரணமாகாத பருப்பு போன்றவற்றை தவிர்க்கவும். உலர்ந்த திராட்சை பேர்சிம்பழம் பாதாம் இவைகளை சிறிய அளவில் கொடுக்கலாம். தகுதி பெற்ற நல்ல மருத்துவர் ஆலோசனை பிரகாரம் நடந்து கொள்வது நல்லது. குணமடையும் வரை மருத்துவரின் ஆலோசனைப்படி சிகிச்சை பெறுவது அவசியம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன். ஓம் சிவாய நமஃ.